ஏ ஹாய், பிரியாணியில் ஏகப்பட்ட வெரைட்டியை டேஸ்ட் பண்ண நமக்கு ஒரு புதுசாக ஒரு பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்கக்கூடிய குரு மேஸ் தான். இவங்கக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மெனூஸ் இருக்குது. அதில் அன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணது கல் ரைஸ். இதில் நீங்கள் சிக்கன், மட்டன், ப்ரான் அந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி கூட வாங்கிக்கலாம். இது ஆல்மோஸ்ட் பிரியாணியும் கிடையாது, ஃப்ரைட் ரைஸும் கிடையாது. ஒரு பரோட்டா செய்கிற கல்லில் நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமா பெரிய பெரிய சைஸ் பாஸ்மதி ரைஸை போட்டு அது கூட நீங்கள் ஆட் பண்ண நான்வெஜ்ஜையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. பட் இது பிரியாணியாக நம்ம அக்செப்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் இது ஃப்ரைட் ரைஸாகவும் நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு கேட்டோமா இல்லை. பட் டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ரேட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 300 ரூபாய்க்கு ஒரு பிளேட் ஆஃப் கல் ரைஸ் சாப்பிட்றது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டானோ. பட் ஆனால் ஒன்ஸ் இன் அ வாயில் நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்தா நம்ம வீட்டில் முன்னாடி லாவல் செஞ்ச கடாயில் அந்த கறி குழம்பு இருந்துச்சுன்னா அம்மா வந்து ஒரு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்களே அந்த ஒரு ஃப்ளேவருக்குள்ளே. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் புது வெரைட்டி ஆஃப் பிரியாணின்னு சொன்னாங்க. நீங்கள் இது பிரியாணியாக அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.